இந்த சக்தி இருக்கிறாளே அவள் ஆதிபராசக்தி. ஆவேசம் வந்தால் எரிவாள் பத்தி. சொல்லட்டுமா அவளை பற்றி? நீ சிவனே என்று இருந்தால் அவள் சித்தாக வருவாள். நீ நிலமாக இருந்தால் அவள் வித்தாக வருவாள். நீ பசியாக இருந்தால் அவள் சத்தாக வருவாள். ஆனால் நீ பாரா முகமாக இருந்தால் அவள் முத்தாக வருவாள். ஆம், அவள் ஆவேசம் கொண்டால் வருவாள் முத்து மாறி. அதனால்தானே அவள் முத்து மாறி. அவள் திருவிளையாட்டுக்காரி. அதனால்தான் விளையாட்டு குழந்தைகளிடம் விளையாட வந்தால் முத்தாக. வேதனை கொண்ட பெற்றோரும் மூத்தோரும் பாடினர், அவளை நினைத்து பாடினர். சிவன் பாதியடா அகிலாலும் தேவியடா அம்மா, பரம்பொருளின் அம்சமடா பண்ணாரி அம்மனடா. ஏ தேவிக்கே கண் கட்டும் வித்தையோடா